வெல்கம் டு மீஷோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து எங்கள் வீட்டில் வந்து செப்பல் விடுறதுக்கு ஸ்டாண்டு இல்லை. ஸோ செப்பல் வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான கார்ட்போர்டை யூஸ் பண்ணி, ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து செப்பல் எப்படி செப்பல் ஸ்டாண்டு வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இப்போ சிஸ்டர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் சைஸுக்கு இன்னொரு பாக்ஸை எடுத்து, ஸோ அதே மாதிரி சின்ன பீசஸை ரெண்டு கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் க்ளூ கம் ஆட் பண்ணி நிறைய க்ளூ வந்து ஒன் சைடு அப்ளை பண்ணி இப்போ ரெண்டு பாக்ஸையும் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ ரெண்டு பாக்ஸையும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாக்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ஸோ ரெண்டு பாக்ஸும் வந்து கிளறாமல் இருக்கணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கார்ட்போர்ட் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. கட் பண்ண இடத்துல பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கிளிட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம், கிளிட்டர் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் அளவு எடுத்துக்கிறேன். ரெண்டு பாக்ஸ்லேயும் சேர்த்து 8 ஸ்லிப்பர்ஸ் ஆர் ஷூஸ் விடுற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸில் வந்து 4 ஸ்லிப்பர் விடுற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேறு மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலுமே, ஸோ ஒரு பாக்ஸை வந்து ஃபுல் அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அது டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்லிப்பர் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ மூணாக டிவைட் பண்ணிங்கன்னா 3 ஸ்லிப்பர்ஸ் விட்டுக்கலாம். ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா 2 ஸ்லிப்பர்ஸ் விட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4 தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 4 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் வுட்டு பீசஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வுட்டு போட்டிங்கன்னா வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். கார்ட்போர்ட்லேயே வந்து இதை மேக் பண்ணுறதால ஃபுல்லாகவே நான் கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பீசஸையும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. இன்னும் கிரிப்புக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளூ கம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னுமே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இருக்க ரெண்டு பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த பீஸை வந்து இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க கார்ட்போர்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரைட் சைட்லேயும் அதே மாதிரி பேப்பர் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நீங்கள் டேரெக்டாக கீழே வச்சிங்கன்னா, ஸோ வந்து தண்ணி கிணி ஏதாவது ஊற்றிச்சின்னா கூட இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்காக இந்த மாதிரி 4 கேப் எடுத்து, ஸோ 4 சைட்ஸ்லேயும் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்ட் பீஸை வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். கிஃப்ட் பேப்பர் ஏன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம், வெளியே ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த பாக்ஸுக்கு பெயிண்ட் கூட அடிச்சிக்கலாம். பெயிண்ட் அடிச்சிங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும், இன்னும் ரொம்ப நாள் கூட உழைக்கும். ஸோ ஆனால் இந்த கிளிட்டர் பேப்பர் பார்த்தேன், கிஃப்ட்டு கிளிட்டர் பேப்பர் பார்த்தேன், ஸோ செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்டிக் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்க டோரில் க்ளூ அப்ளை பண்ணி கிஃப்ட் பேப்பரை ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்ட்போர்ட் பாக்ஸை திருப்பி இந்த இடத்துலையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். கார்ட்போர்ட் பாக்ஸ் பேக் சைடும் நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் தெரியுதோ, நம்ம பார்க்குற இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் தெரியுதோ, ஸோ அங்கே ஃபுல்லாமே வந்து கிஃப்ட் பேப்பரை போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ வந்து ஈஸியாகவும் வேலை முடியும், பார்க்கவும் வந்து ஒரு ரேக் மாதிரி சூப்பராக தெரியும். ரைட் சைடு இருக்க டோர்லேயும் வந்து இப்போ கிஃப்ட் பேப்பரை வந்து ஒட்டிக்கலாம். லெஃப்ட் சைடு என்ன பண்ணுமோ சேம் ப்ரொசீஜர் தான் ரைட் சைடுக்கும். ரெண்டு சைடும் வந்து கிஃப்ட் பேப்பர் ஒட்டியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து மேலே கிஃப்ட் பேப்பர்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணி இன்னும் மடித்து நம்ம ஒட்டிக்கிறோம். ஸோ டாப்பில் இருக்கிறதுலாம் வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே மடித்து ஒட்டிக்கிறோம். கார்ட்போர்ட் பாக்ஸ் மேலே இப்போ வந்து கிஃப்ட் பேப்பர் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால தான் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். We'll be right back.
பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேப்பர் வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து கோலி குண்டை வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னாவே வேறு லெவலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராயல் லுக்கில் இருக்குது டோரு. இதை வந்து வீட்டை தான் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. இப்போ வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அடுக்கிக்கலாம், ஒன்று ஒரு ஸ்லிப்பர்ஸாக அடுக்கிக்கலாம். ஸோ நீங்கள் கையில் தான் எடுத்து வைக்கணும்னு இல்லை, நீங்கள் காலால் கூட அப்படியே வந்து வச்சுக்கலாம் ஸ்லிப்பர்ஸை ரேக்கில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலிலே எடுத்து போட்டுட்டு போயிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு வந்து இப்போ மறுபடியும் நீங்கள் காலிலே இப்படி வந்து விட்டுடலாம்.